அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இது முத்தமிழ் எஃப்எம் 88.9 HD3 மூலமாக தமிழ் சிவிக் ஆக்ஷன் அமைப்பு எடுத்து வருகின்ற தகவல்கள் நிகழ்ச்சி. இந்த கோவிட் தொற்று காரணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்திற்கு பல்வேறு விதமான முக்கியமான தகவல்களை எடுத்து வருவதற்காக கொண்டு வரப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று எங்களுடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் மார்க்கம் தோன்ஹில் பகுதியின் மாகாண பாராளுமன்ற உறுப்பினராகவும் பல ஆண்டுகாலங்களாக தமிழிலே தமிழ் சமூகத்திற்காக சமூக அரசியல் பணியை செய்து வரக்கூடிய திரு லோகன் கணபதி அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் திரு லோகன் கணபதி அவர்களே. வணக்கம் நேயர்களே. வணக்கம் நீதன் சேன் அவர்களே. உங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கம். நன்றி. இந்த வழியிலே நான்கு விடயங்களை பற்றி முக்கியமாக சுருக்கமாக நீங்களும் பல வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த இடத்தில் கலந்து கொள்கிறோம். முதலிலே இந்த லாக்டவுன் இப்பொழுது மீண்டும் முழுமையான ஒரு லாக்டவுன் என்று ஒன்டாரியோ மாகாணத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணி என்ன மற்றது இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்ய வேண்டும் என்று கூறக்கூடிய விடயங்களை பேசிக்கொண்டு வர விடங்களுக்கு போவோம். நல்ல விடயம், நல்ல கேள்வி. என்று சொன்னால் இந்த நாங்கள் அவசரால சட்டம் பிரகடனப்படுத்தி இந்த ஸ்டே ஹோம் ஆர்டர் வீட்டில் இருக்கணும் என்று அந்த முடக்க நிலையை கொண்டு வந்த காரணம் உயிரை காப்பாற்றுறது. அதுதான் முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், பழைய மாடலின்படி பழைய மாதிரியின்படி உங்களுக்கு தெரியும், இந்த மாதத்துலேயே நாங்கள் ஒரு 5000-6000 கோவிட் பாதிப்புக்குட்பட்ட ஆட்கள் நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம். பிப்ரவரியில் கூட எங்களோட ஐசியு நீங்கள் எல்லாம் பேசியிருந்தீங்கள், மாக்கம் ஹாஸ்பிட்டலை பற்றி நீங்கள் சிபிசியில் கூட நீங்கள் காய்ச்சிருந்தீங்க. மிக மிக முக்கியமானது. எவ்வளவான அவலமான நிலைமை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு வாரம் இறக்குறது, எங்களுக்கு அன்புக்குரிய இழக்கிற நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்கு. எங்களுக்கிடையே அந்த கோவிட் சம்மந்தமான இறப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்கு. அப்போ இது வந்து ஒரு பெரிய சவால். அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஸ்டே ஹோம் ஆர்டரை கொண்டிருந்தோம். அதன்படி நாங்கள் பேண்டமிக்கின் ரெண்டாவது அலையின் மோசமான தாக்கத்தில் நாம் இருந்து இந்த நோய் பரப்பலை தடுப்பதற்கு தான் இந்த முடக்க நிலை கொண்டு வந்தது. இது ஒரு அவசியம் இல்லாமல், இதில் முக்கியமான என்னென்றால் அவசியம் இல்லாமல் யாரையும் நீங்கள் வீடுகளுக்கு அழைப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இதன் மூலம் கூடுதலாக இந்த நோய் பரம்பலை நாங்கள் நிப்பாடலாம். ஏனென்று சொன்னால் நாங்கள் செத்த வீடுகள் என்றாலும் கூட நாங்கள் கட்டாயம் எல்லாரும் போகணும் என்று யோசிப்போம். பிறந்த தினம் என்றாலும் நாங்கள் பிறந்த தினம் வைக்க நிற்போம். எனக்கெல்லாம் தெரியும், யங் பீப்புள் டீனேஜ் பீப்புள் எல்லாம் கோவிட்டுகளை பட்டிருக்கிறேன் பர்த்டேகளுக்கு போன முடியாது. அப்போ இதில் வந்து நீங்கள் எளிமையாக நீங்கள் பின்பற்ற வேண்டியது முக்கியமானது வந்து அவசரம் இல்லாத நீங்கள் தேவையற்ற ஒன்று கூடுதலையோ விருந்தி நிகழ்வுகளையோ முற்றாக தவிர்த்து அன்புக்குறிகளை எல்லாம் இணைய வழியில். இப்போ நாங்கள் பொங்கலை கூட நாம் சொல்லியிருந்தோம், நாங்கள் அங்கே அங்கே வெண்ணியில் கூட கனெக்ட் பண்ணி பொங்கல் கொண்டாடுற இந்த நவீனத்துவம் இருக்குது. நகரத்துக்கு இந்த கோவிட்டில் உள்ள பாசிட்டிவ்னஸ்கள் எல்லாம் இதுகள். அப்போ உங்கள் கூட அப்போ அந்த நீங்கள் அதில் செய்ய முடியும். மற்றது முக்கியமானது நீங்கள் அப்பாயின்மெண்ட். நாங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட்டு வச்சு வர சமூகம் இல்லை. ஆனபடியால் நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் ஆரம்பம் வந்து உங்களோட வீடுகளுக்கு வந்தாலோ அல்லது நீங்கள் போறதையோ தவிர்க்க வேண்டும். என்ன நிகழ்வாக இருந்தாலும் வரது டோருக்கு வெளியால். அப்போ இதில் வந்து உண்மையிலேயே இந்த ஸ்டே ஹோம் ஆர்டரில் முக்கியமானது உங்களோட சாப்பாட்டுக்காக நீங்கள் வெளியால் போகணும். இந்த பேசிக் நெசசிட்டி மற்ற மெடிக்கேஷன் டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் மற்றது கவர்மெண்ட் சர்வீசஸ் மற்ற சைல்ட் கேர் எல்லாம் என்ன குழந்தை பராமரிப்புலாம் நாங்கள் செய்யணும். மற்றது சில போஸ்ட் செகண்டரி ஸ்கூலெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதுகள் வந்து சில அதுகள் இன் கிளாஸில் நடக்குது, சில மெடிக்கல் எக்ஸாம்ஸுகள் அதுகள் இதுகள் அதுகள் வருக்குது. மற்றது கேப் சைட் பிக்கப்பெல்லாம் நீங்கள் செய்யலாம். இப்போ நிறைய எந்த கடைகளுக்கு ஓட பண்ணியும் அல்லது நீங்கள் அத்தியாவசியம் இல்லாத கடைகள் இல்லாமல் மற்ற கடைகள் வந்து நீங்கள் வெளியால் வைத்து வெளியால் பிக்கப் பண்ண முடியும். மற்றது ஒர்க், அதில் முக்கியமானது வேலைக்கு போகிறது. உங்களுக்கு நீங்கள் நினைத்தால், ஒரு தொழிலாளி நினைச்சார் இந்த வேலையை நான் ரிமோட்டாக உள்ளேருந்து செய்யலாம் என்றால் தொழிலாதிபர் தொழில் வழங்குவார் அந்த அவர் உங்களுக்கு அதை தர முடியாவிட்டால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். அது இப்போ அது ஒரு முக்கியமான விடயம். அப்போ நீங்கள் அப்போ இஃப் யூ கோயிங் அவுட் டு ஒர்க் யூ கேன் டூ இட் ரிமோட்லி தென் இஸ் ஓகே. நாங்கள் இப்போ சில வேலைகள் செய்யலாம். அது இப்போ அப்போ அதற்கு அப்போ அது எது நீங்கள் முக்கியமான வேலை உங்கள் வீட்டில் செய்யலாம் செய்ய முடியாண்டா நீங்கள் ஒரு நீங்களாகவே யோசிச்சு கொள்ளலாம், நீங்களாகவே உணர்ந்து கொள்ளலாம். நல்ல விஷயம். இதை பற்றிய முழுமையான தகவல்கள் வழங்கியதற்கு நன்றி. இது தொடர்ந்து ஜனவரி மாதத்தின் பெரும்பகுதிகளுக்கு இருக்க போவது. தொடர்ந்து இதை பின்பற்றுமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டு முக்கியமான சில பகுதிகளாக மாகாண அரசின் முக்கிய சேவைக்குள் வரக்கூடிய கல்வி சுகாதாரம் சம்பந்தமான விடயங்கள் சிலவற்றை பேசுவோம். முதலில் கல்வியை பற்றி பேசுகிற பொழுது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பல்வேறு காலகட்டங்கள் பல்வேறு தேவைகள் இந்த கோவிட் காலப்பகுதியில் வந்திருக்கின்றது. அதற்கான உதவிகள் அதற்கான பயனுள்ள விடயங்களாக சொல்லக்கூடிய விடயங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களை வைத்துக் கொண்டு
யா உங்களுக்கு தெரியும் நீதன், நீங்களும் கள்ளிச்சாவையில் இருந்து நீங்களும் இப்போ பெருந்தொற்றில் வந்து இதுக்குள்ள அரசியல் இல்லை. எங்களால் முடிந்தது ஸ்கூல் தொடங்கின கோவிட் தொடங்கின காலத்தில் இருந்து முதலாக ஃபர்ஸ்ட் வேவாக இருந்தானே ரெண்டாவது அலையாக இருந்தாருன்னா பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய பாதுகாப்பு காத்திரமான நடவடிக்கைகளை நாங்கள் செய்திருக்கிறோம். மாகாண அரசு மாணவர் வீட்டிலிருந்து கல்வி கற்பதால் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளுக்கு உதவும் வகையில் பல விடயங்களை செய்திருக்கிறோம். உங்களுடைய எலக்ட்ரிசிட்டிகள் மற்றும் ஆன்லைன் கோர்சஸ்கள் நாங்கள் பேண்டமிக் ஸ்டார்ட் பண்ணல இருந்து கிட்டத்தட்ட $1.3 billion நாங்கள் ரீஓப்பனிங் பிளானுக்கு செய்திருக்கிறோம் எக்ஸ்ட்ராவாக. அதில் கிளீன் அப் தெரியும் என்ஹான்ஸ் கிளீனிங், அவளுக்கு முகக்கவசங்கள், அது பிள்ளைகளுக்கு, ஆசிரியர்களுக்கு, அங்குள்ள வேலை செய்கிறவர்களுக்கு. மற்றது இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் நடந்தோம் 69 million அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஒரு லோ இன்கம் பிள்ளைகளுக்கு 150,000 மேற்பட்ட அந்த கனெக்டிவிட்டி டிவைஸ் அந்த ஐபாட் கொடுத்தது. மற்றது உங்களுக்கு தெரியும் இந்த பாடசாலை வந்து பிப்ரவரி 10 ரீஓப்பன் திறக்கப்பட இருக்கிறது. அதுக்கான பல விடயங்களை நேற்று 2 நாட்களுக்கு கூட நாங்கள் மந்திரியோட கதைத்திருந்தோம். அவர் எங்களுடைய ஒப்பீனியனை கேட்டிருந்தார் அந்த மேல் திறப்பதை பற்றி. உங்களோட சமூகத்தில் குறிப்பாக சிறுபான்மை சமூகம், தமிழ் சமூகம் உட்பட தென்னாசிய மக்களுடைய உள்ள கொன்சர்ன், பெற்றோருடைய கொன்சர்னுக்கும் நான் சொல்லியிருந்தேன் எங்களுடைய கொன்சர்ன்கள் எப்படின்னு சொல்லி. அப்போ எங்களோட முக்கியம் வந்து உங்களுக்கு தெரியும் மென்டல் ஹெல்த் ஒன்ஸ் இம்பார்ட்டன்ட் பேசி எங்கள்கிட்ட படிக்கிறோம்ன்றது மிக முக்கியம். அதுதான் நாங்கள் பாடசாலைக்கு போகிறோம். உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு சிக்ஸ் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் உள்ள பிள்ளைவரங்கள் எடுத்தாலும் எல்லாம் அல்லாட அங்கே வேலை செய்கிற வைத்தியரையோ அல்லது நர்சஸ் மாரை கேட்டிங்களா தெரியும், அங்கு எங்கிட்ட பிள்ளைகள் நிரம்பி வழிகின்றனர். ஈட்டிங் டிஸ்ஆர்டர்ஸ் முக்கியம், கூட சாப்பிட்றதும் சாப்பிடாம விடுறதும். மற்றது எத்தனையோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ், இப்போ எங்கள் மகன் கூட படிக்கிறார் எல்லாம் ஆன்லைன். ஈவன் லேப் கூட இன்ஜினியரிங்க நீங்கள் என்ன லேப்பை கூட நீங்கள் ஆன்லைனில் செய்ய முடியும். ஸோ இட்ஸ் வெரி சேலஞ்ச். அப்போ இதுகள் சம்மந்தமான விடயங்களில் எங்களுடைய அரசு அதுக்கு கூட நீங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ கடந்த மாதம் கூட உயர்நிலை பாடசாலை கல்வி கற்பவர்களுக்கு 12 வரை மாணவனுக்கும் ஒரு 200 மேற்பட்ட பணங்களை வழங்கியிருந்தோம். அவர்கள் அந்த அவருடைய அந்த இது ஆன்லைன்லேயே எப்படி இதை விரைவாக அல்லது வடிவாக செய்ய முடியும் என்று இப்படியான நிலைமைகளை நாங்கள் இன்னும் நாங்கள் அவருடைய கல்வி சம்பந்தமான சுகாதார சம்பந்தமான விடயங்களில் மிகவும் கவனம் செலுத்துகிறோம். இது டயலாக் தான். இப்போ இதில் ஒன்றும் வந்து கிளியர் கட் பாத் இல்லை. இப்போ எங்கள்கிட்ட சில விஷயங்கள் சவால்கள் இருக்கு, அந்த சவாலை நாங்கள் எதிர்கொள்கிறோம். மிஸ்டேக் விட இடம் இருக்கு, அந்த மிஸ்டேக் எனவே நாங்கள் குறைக்ட் பண்ண நாங்கள் பாடு வர்றோம். எங்களோட தெரியும் ஸ்ட்ரீமில் வச்சு இதை வரால முடிஞ்சது. எங்களுக்கு மந்திரி எப்பயுமே ஓப்பனானவர். அப்போ நாங்கள் சில விடயங்களை செய்யக்கூடியதாக இருக்கின்ற நல்ல விஷயம். நாங்கள் கல்வி சம்பந்தமான உதவிகள் திட்டங்கள் சம்பந்தமாக சுருக்கமாக பேசியிருந்தோம். இதை பற்றி பேசிக்கொண்டு ஒரு நிகழ்ச்சி முழுக்கலுமே செய்யலாம். இருந்தாலும் சில விடயங்களும் செய்யக்கூடிய சில தலைப்புகளை கேட்டுக்கொண்டு போகின்றோம். இப்போ மீண்டும் சில வாரங்களுக்கு பின் மீண்டும் சந்திப்போம் இந்த விடயங்களை வருவதற்கு. அடுத்ததாக இந்த வேக்சினேஷன் சம்பந்தமான விடயங்களை பற்றி பேசுவோமா? ஒரு ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம், குறிப்பிட்ட எதிர்பார்த்ததை விட வேகமாக விஞ்ஞானிகளின் பங்களிப்பினால் வந்து சேர்ந்திருக்கின்றது. ஆனால் அதில் எவ்வாறு நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன, அதோடு எவ்வாறு இது கொண்டு செல்லப்பட போகின்றது என்பதை பற்றிய சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த வேக்சினேஷன் மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு இருண்ட காலத்துல இருக்கிறோம். அந்த காலத்துல இருந்து நாங்கள் வெளியால வாரத்துக்கு இந்த வேக்சினும் ஒரு ஹோப்ஃபுல்லான மெசேஜ், ஒரு பாசிட்டிவான மெசேஜ். நாங்கள் இந்த யுத்தத்துல வெல்லுவோம். அதுக்கு காரணம் இந்த வேக்சின் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இப்போ அதோட ரோல் அவுட் வந்து அதோட பாதை வந்து முதல் கட்டம், ரெண்டாவது கட்டம், மூன்றாவது கட்டம் வந்து முதல் கட்டம் நிச்சயமாக நாங்கள் இப்போ இந்தியா நியூஸின் படி உங்களுக்கு தெரியும் லாங் டேர்ம் கேர், அதில் வேலை செய்கிற ஆட்கள், நீண்ட படுக்கை அறையில் இருக்கிற ஆட்கள், அவருடைய வேலை செய்கிற பிஎஸ்டபிள்யூ தாதிமார் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் வந்து நாங்கள் அது ஒரு பெரு வெற்றிகரமான நியூஸ் ஃபுல்லாக நாங்கள் செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 வலயங்கள்ல உங்களுக்கு தெரியும் இந்த ஹொட்ஸ் ஜோன் ஏரியாவில், ஹொட்ஸ்பாட் ஏரியாக்களில், குறிப்பாக எங்களோட பீல் ரீஜன், எங்களோட தமிழ் மக்கள் வாழ்ற பீல் ரீஜன், யோக் ரீஜன், மற்றது லண்டன் எசெக்ஸ் போன்ற ரீஜன் வந்து டொரண்டோ அதோட முக்கியம், மற்ற 4 ரீஜன் வந்து முக்கியமான. அதில் கிட்டத்தட்ட 200,000 உங்களுக்கு தெரியும் 2,00,000 மேற்பட்ட வேக்சின் வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் வந்து டைமுக்கு முந்தி வேக்சின் வந்து அந்த ஃபேஸ் 1 வந்து நாங்கள் அந்த டைமுக்கு முதலே முடிச்சிருக்கிறோன்றது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து அடுத்த கட்டத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே
நாங்கள் ரெண்டாவது கட்டத்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே சில சில சிமால் கட்டங்கள் இருக்குது. அதுலேயே நான் கேட்டுக்கொண்டிருந்தது கூட மந்திரியோட எங்களோட கோக்கஸ் மீட்டிங்கில் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்தேன், எங்களை நிறைய சீனியர்ஸ் தமிழ் சீனியர்ஸ் உங்களுக்கு தெரியும், குறிப்பாக ஆயிரக்கணக்கான அந்த லாங் டேர்ம் கேரை விட கொண்டாரில் இருக்கிற விட அதுக்கு மேலான சீனியர்ஸ் வந்து வீட்டில் இருக்கிற ஹோம் கேர் அவர்களுக்கு எப்படி நாங்கள் அந்த வேக்சினை கொடுக்கணும் என்றால் அவர்களெல்லாம் இந்த இறப்பில் கணிக்கப்படுற இல்லை, அந்த லாங் டேர்ம் கேர் மாதிரி அதெல்லாம் பெரிய குட் நியூஸாக வார இல்லை ரேடியோவில். அப்போ நான் சொன்னேன் கூட எங்களுடைய ஆட்கள் வந்து ரிஸ்பேக்டரில் இருக்கணும், உங்களுக்கு தெரியும் டயபெட்டிக் கார்டியோ வஸ்குலைஸ் அதுக்கப்புறம் எங்களோட சவுத் ஏஷியன் தமிழாக்கள் என்றால் காட்டுட்டேன். அப்போ முதல் அவர்கள் சொன்னாரோ 80+ நாங்கள் தொடங்குவோம், அதுவும் ரெண்டாவது கட்டத்தில் 70 வயது பிறகு பிறகு 60 வயதுக்கு உட்பட்டு நான் சொன்னேன் அப்படி என்று இல்லை, நீங்கள் ஃபேமிலி டாக்டர்ஸ்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் முதலாவது கட்டத்திலே கொடுக்க ட்ரை பண்ணணும், அப்புறம் லைன் மெடிக்கல் டாக்டர்ஸ்கள் ஹாஸ்பிட்டல் அவளுக்கு முதல் அதுக்கு பிறகு நீங்கள் பிரைமரி டாக்டர்ஸை குடும்ப வைத்தியர்களை நீங்கள் டார்கெட் பண்ணணும், அவளுக்கு தான் தெரியும் யார் உண்மையிலேயே நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது வந்து என்ன முக்கியமானது. அதன்படி நாங்கள் இந்த முதலாவது கட்டத்திலே அது குட் நியூஸ் இன்றைக்கு வந்த எங்கள்ற செய்தி லோகன் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் முதலாவது கட்டத்தின் இறுதி பகுதியிலேயே நாங்கள் இந்த சீனியர்ஸை நாங்கள் டார்கெட் பண்ணுறது ஃபேமிலி வைத்தியர்கள் கூட பிரைமரி டாக்டர்ஸ் கூட ஆச்சு வேண்டும். மற்றது வேக்சின் உங்களுக்கு தெரியும் இது ஃபெடரல் மத்திய அரசின் இது பைசர் என்ற நேற்று ஒரு கவலைக்குரிய செய்தி உங்களுக்கு தெரியும், அது இந்த டிலே வருது எங்களுடைய பைசர் வேக்சின்ல அதனுடைய இந்த ரோட் பிளாக் எல்லாம் இருக்க போகுது. ஆனால் ரெண்டாவது கட்டம் உங்களுக்கு தெரியும், ரெண்டாவது கட்டம் வந்து ஜூலை மே ஏப்ரல் மேல நாங்கள் தொடங்க வைக்கிறோம். அப்போ ரெண்டாவது கட்டத்தில் கூடுதலாக எல்லா சீனியர்ஸும் மற்றது பிரைமரி ஆக்கள் முதலாவது கட்டத்தில் நாங்கள் உங்களுக்கு தெரியும் லாங் டேர்ம் கேர் எங்களுடைய இந்த பூர்வீக மக்களுக்கு நாங்கள் அனுப்பினோம் இந்த அவர்கள வாழ்க்கை தரம் நெருக்கமாக வாழ்றது, மற்றது உங்களுக்கு பிரைமரி ஐசியு டாக்டர்ஸ் நாங்கள் ஹாவ் பண்ணியிருந்தாங்க அவ்வளோலாம் செய்திருக்கிறோம் வெற்றியராக முடிச்சிருக்கோம். அதில் முக்கியமானது லாங் டேர்ம் கேரில் உள்ள இறப்பு எங்களுடைய மொத்தமான இறப்பு அங்கே தான் கூட நடந்தது கூடுதலான இறப்புகள். அப்போ மூன்றாவது கட்டம் உங்களுக்கு தெரியும் இந்த ஜூலை இதிலெல்லாம் கணிப்பு சில பல சில வாரங்கள் மாதங்கள் கூடலாம் குறையலாம், அந்த ரோட் மேப் இருக்குது. வேக்சின் வந்து ஒரு முக்கியமான விஷயம், வேக்சினை பற்றி வில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட வர்றதா இல்லையாண்டு இதை நாங்கள் புலுஷட்டுக்கு கூட இன்றைக்கும் எத்தனையோ விதமான வாக்கள் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் புலுஷட்டை எடுக்கிற இல்லை அதில் இதிலெல்லாம் வந்து விஞ்ஞானத்தில் நாங்கள் நம்புவோம், நாங்கள் சிறுபிள்ளைகள்ற மீசல்லா ரூபால் சிக்கன் பாக்ஸ் எல்லாம் எத்தனையோ விதைகளை நாங்கள் இப்படி வேக்சின் கூட தான் நாங்கள் எரடிக்கேட் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கு மூன்றாவது நாடுகளில் குறிப்பாக. அப்போ இதிலெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம், பட் இதெல்லாம் பொறுப்பான கம்பெனிகள் செய்து இப்போ வேக்சின் வந்து மிக முக்கியமானது. இப்போ நாங்கள் வேக்சின் முத்தா வந்தால் கூட நாங்கள் அதை வி கேன் டேக் இட் ஃபார் கிராண்டட் என்றால் அது வந்துட்டு நாங்கள் கோவிட்ல இருந்து ஃபைட்டை முடிச்சிட முடியலை, அதுவும் வந்து 30% வந்து இன்னும் எங்கிட்ட இந்த கோவிட்டுக்கு எதிரான சுத்தத்தில் அவள் எங்களோட இல்லை, குறிப்பாக இளம் பிள்ளை குறிப்பாக எங்கிட்ட குடும்பத்தில் இளைஞர்கள் இஸ் நாட் அ ஜோக் நீதன் உங்களுக்கு தெரியும். கடைசி நிமிஷம் ஐசியூலையும் வென்டிலேட்டர்லையும் இருந்து அவள் கதைக்கின்ற உருகின்ற கதை ஐயோ இந்த பிச்ச இப்போ இந்த நிமிஷம் விட போறோம்னு சொல்ற அந்த உருகின்ற கதையில கேட்கிறவளுக்கு தான் தெரியும் இந்த 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 கோவிட்டுக்கு எதான ஃபைட் மற்ற எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ண வேண்டிய இது இருக்குது. அதான் இந்த வேக்சினுக்குல முக்கியமானது இந்த வேக்சின் குட் நியூஸ் ஸ்டோரி அவன் அது அதுல அவன் சம்பந்தமான ஏதாவது விடயங்கள் கம்யூனிட்டி குரூப் ஏதாவது செய்யணும் என்றால் நாங்கள் எங்களை அழைக்கலாம். இந்த தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகள் அதிகமாக பாதிக்க அது தமிழர்களும் தெற்காசி சமம் அதிகமாக வாழ்கின்ற பகுதிகள் அதிகமான பாதிப்புக்குள்ளான பகுதிகளாக பார்க்கப்படுகின்றது. அதுவே முக்கியமாக இந்த வேக்சினேஷன் சம்பந்தமான விடயங்கள் பற்றி ஆன தெளிவும் எல்லோரும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற உறுதியும் இருக்க வேண்டும். அதை விட வேக்சினேஷனுக்கு அப்பால் அது கிடைத்து முழுமையாக இந்த கோவிட் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது வரைக்கும் தொடர்ந்து பப்ளிக் ஹெல்த் கைட்லைன்ஸ் அதாவது பொது சுகாதார சபையின் அறிவுறுத்தல்கள் அவர்கள் கொடுக்கின்ற கட்டுப்பாடுகளை நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் என்பது உண்மை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீதன் நேற்று கூட பிரிமியர் வந்து அவற்றை ஃப்ரஸ்ட்ரேஷன் எங்கள் பிரைம் மினிஸ்டரை கேட்கிறார் இந்த பைசா வேக்சின் இல்லை டிலே வரும் என்று சொன்னால் 24 மணித்தியால நீங்கள் அதில் ஃபோனில் இருந்து 24/7 அதை கூட ஃபோக்கஸ் ஆகிருக்கணும். நான் பிரைம் மினிஸ்டராக இருந்தால் நான் அதை முடிச்சு போட்டு தான் அந்த வேக்சின் டிலேயை நாங்கள் முடிச்சு போட்டு தான் நாங்கள் செய்வோம் என்று அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை கூறியிருந்தார். அப்போ அதில் அந்த அனுமதிக்கப்பட்ட ஃபைசர் வேக்சின் மொடர்னா வேக்சினோட பல வேக்சின் கம்பெனிகளோட அதான் நாங்கள் கூட அந்த கையெழுத்திடணும். அது ஒரு நல்ல விஷயம். எல்லா லெவலுக்கு லெவலில் கவர்மெண்ட்டும் மேக்சிமம் தங்களால் முடிஞ்சால் செய்யணும். எல்லா பார்ட்டிகள் எல்லா கட்சிகளும் இது வந்து கோவிட்டில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு 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 நாங்கள்
எதிரியா யுத்தத்துல ஒரு எதிரி இந்த யுத்தத்துல நாங்க ஈடுபடுறோம். அப்ப அது ஒரு முக்கியமான ஒரு கட்சியின் வந்து ஒரு முக்கியமான ஒரு அந்த யுத்தம் என்ற அனாலஜி அந்த ஒப்பீடு என்பது மிக முக்கியம். என்னடா சில நேரங்கள் இந்த இதன முக்கியத்துவம் அல்லது பாதிப்பை பற்றி குறைத்து மதிப்பிடுவார்களும் சிலர் இருக்கிறார்கள். உயிரிழப்புகளை பார்க்கின்ற பொழுது அதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி என்பது கூட இன்னொரு விதத்திலே எங்கு யாரிடமிருந்து தொற்றும் அல்லது எவ்வாறு தொற்றும் என்பது கூட எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள் இம்யூனோ கம்ப்ரமைஸ் ஏற்கனவே உடல் ரீதியாக பாதிப்புள்ளவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றது முக்கியமாக கூறப்பட்டாலும் இப்பொழுது அந்த வயது என்பது இல்லாமல் பல வயதுகளிலும் இறக்கக்கூடிய ஒரு வயதில் அதிகமாக இருந்தாலும் எல்லோரையும் பாதிக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் சுருக்கமாக இந்த உங்களுக்கு தெரியும் நீங்களும் கூட அதிகமாக உதவி இருக்கிறீர்கள் பணியாற்றி இருக்கின்ற இந்த ஸ்மால் பிசினஸ் சமூகத்தில் இருக்கக்கூடிய சிறு வணிக தொழிலில் இருக்கக்கூடிய ஸ்மால் பிசினஸஸின் தேவை என்பது தமிழ் சமூகத்திலே அதிகமாக இருக்கிறது தெரியும். அது கடையாக ரெண்ட் பண்ணியிருந்த சில பேர் பலர் தங்கள் வீடுகள் இருந்து வேலை செய்வார்கள் என்று கூட ஒரு ஸ்மால் பிசினஸ் மாடலில் பாய்ப்பரும் அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்பது ஒரு வருடம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகின்ற பொழுது மீள முடியாத நிலைக்கு செல்ல முடியாது. அதற்கு உதவுவதற்கு என்ன விடயங்கள் செய்யப்பட்டிருக்கு? முக்கியமான கேள்வி, தேங்க்யூ. நீ தான் ரெண்டாவது எங்கட முதுகெலும்பு தெரியும் தானே. இப்ப நாங்கள் ஒரு எங்கட உடல் எங்கட உயிரை பாதுகாப்பை செய்யறோம், மற்ற அதே நேரத்துல பொருளாதாரம் முக்கியம். ரெண்டால் அது குடும்பம், பொருளாதாரம்ன்றது ஒரு பிசினஸ் என்ற தொழில்ன்றது ஒரு தனிப்பட்ட ஆள்ற விஷயம் இல்லை. அதை நம்பி எத்தனை உயிர்கள் தங்கி இருக்கு, சாப்பாடு மேசையில போடுவோம் என்ன. அப்ப இதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், சிறு வியாபாரிகள் மற்றும் பொருளாதாரத்துக்கு முக்கியமானவர்கள் அவருடைய சவால். எனக்கு வந்து கூட கோல்வாரது என்ற தொகுதியை விட கூட வெளியால நீதன் ரெஸ்டாரண்ட் ஓனர் டொரண்டோவில் இருந்து ஒவ்வொரு சின்ன சேஞ்சஸுக்கும் நாங்கள் ஒவ்வொரு பப்ளிக் ஹெல்த் கைட்லைன் ஸ்ட்ரிக்டாக கொண்டிருக்கலாம் அடிக்கணும். அப்போ சரியான சவால். மற்றது உங்களுக்கு தெரியும், நான் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து பங்குரோத்து அடிக்கிற அளவில் பேங்க்ரப்சி அடிக்கிற நிலையில இருக்கணும். அப்போ இவ்வளோ எல்லாத்தையும் நாங்கள் திரும்ப அவளுக்கு நிறைந்த ஒன்டாரியோ ஸ்மால் பிஸ்னஸ் கிராண்ட், ஒன்டாரியோ உங்களுக்கு தெரியும் அந்த மெயின் ஸ்ட்ரீட் உதவிகள் மூலமாக நாங்கள் ஆன்லைன் மூலமாக எங்களுடைய வியாபாரங்களை செய்யலாம் என்று செய்திருந்தோம். ஃபெடரல் கவர்மெண்டோடு சேர்ந்து உங்களுக்கு தெரியும் அது ஒரு மிக முக்கியமான பிரபஞ்சமான ப்ரோக்ராம். அந்த 40,000 அதைப்புறம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்த மாதிரி ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் கிராண்டாகவும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாகவும் இருந்தது. இப்போ உங்களுக்கு தெரியும் அண்மை காலத்தில் இப்போ ஜனவரியிலிருந்து அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜனவரி முதற்கிழமையில இருந்து 20,000 அதுக்கு வந்து சோல் ப்ராப்பரைட்டர்ஷிப் கூட. இப்போ முந்தி வந்து சிலது வந்து நம்ம கம்பெனி சிஆர் என்ற நம்பர் எடுத்தவர்கள் பேரோல்ல உள்ளவர்கள் எம்ப்ளாயியாக அப்படின்னு இருக்கான விதிமுறைகளோடு அந்த பணம் எல்லாரும் பெற முடியாது இருந்தது. அதில் பெரிய ஒரு ஆதங்கம் இருந்தது சிமோல் வணிகர்களால். இப்போ அதையெல்லாம் நாங்கள் நீக்கி அதை நான் கூட பழைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்க நான் கூட கழிச்சிருந்தேன் ரோட் பிரிப்பர் நல்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்போ அவரோட நான் கூட சொல்லியிருந்தேன் இப்படி எல்லாம் செய்யலாது, நீங்கள் வந்து அந்த அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து லூசன் பண்ணும். இது வந்து ஒரு இது ஒரு பண்டமிக் வந்து உலகத்தை ஒலுக்கி நிற்குது, நாங்கள் வேறு வேலை எதிர்பார்க்க இல்லை. அப்போ அதுகளெல்லாம் அது அந்த அந்த இதுகளெல்லாம் நிவர்த்தி செய்து அந்த கிரைட்டீரியாவை எல்லாம் லூசன் பண்ணி தான் இப்போ உங்களுக்கு அந்த 20,000 டாலர் வந்து அது வந்து கிராண்ட், இட்ஸ் நாட் அ லோன். உங்களுக்கு தெரியும் லோன் இல்லை, ஃபெடரல் கவர்மெண்டோட சேர்ந்து செய்த மாதிரி இல்லை. இது மற்றது உங்களுக்கு தெரியும் முனிசிபாலிட்டிகளோட டாக்ஸ் நாங்கள் அந்த அந்த இதை கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் ஓவர்ஹெட்டில் சிறு வியாபாரிகள் பெரிய ஓவர்ஹெட் வந்து ரெண்டும் டாக்ஸு, கொமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் என்ன பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸு. அப்போ அதை வந்து முனிசிபாலிட்டிகளோட சேர்ந்து உங்களுடைய எடுக்கேஷன் டாக்ஸை கூட நாங்கள் வேவ் பண்ணியிருக்கோம் சர்டன் பெர்சன்டேஜ். நீங்கள் அந்த அதை ஒரு ரிலீஃபாக நீங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் தராத காசை நீங்கள் அதை அங்களை திருப்பி சிறு வியாபாரிகளுக்கு நீங்கள் அவளுட்ற அவளுக்கு கொடுங்கள், அந்த ப்ரெஷரை நீக்குங்கள்னு சொல்லியிருக்கோம். இப்படி பல வழிகளில் நாங்கள் எங்களால் முடிந்தளவு செய்துட்டுருக்கிறோம் என்றாரியமாக. உங்களுக்கு தேவையாக ஏதாவது நல்ல ஐடியா அட்வைஸ் இன்னும் என்ன செய்யலாம், ஹெச்எஸ்டியில் என்ன செய்யலாம், நாங்கள் இன்னும் சில சில வழிகளை யோசிக்கிறோம் என்றால் இந்த காசெல்லாம் நீ தான், நாங்கள் மக்கள்கிட்ட இருந்து இப்போ நாங்கள் கொடுத்து போட்டு திரும்ப நாங்கள் மக்கள்கிட்ட தான் அறவிட போகிறோம். நாங்கள் இப்போ பேங்கரத்தில் எங்கள்ட வரவு செலவு திட்டத்தை நாங்கள் கோவிட்டால் ஃபுல்லாகவே நாங்கள் எங்கள்ட மக்களின் எங்கட பிள்ளைகளையும் கூட பிள்ளைகளையும் கிராண்ட் புல் சில்ட்ரன்லையும் நாங்கள் எங்கட ஆக கூடுதலான வரிச்சு முயற்சி மத்தி போட்டு போயலாம். இதெல்லாம் மக்கள் இந்த பண்ணும். இப்போ நாங்கள் கவர்மெண்ட் கொடுக்குது மத்திய அரசாண்டானும் மாநில அரசாண்டானும் இதெல்லாம் மக்கள் இந்த பண்ணும். எந்த தடையே ஒரு தலைமுறையை கட்ட போகிறோம் திருப்பி. அப்போ அதிலெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் அது என்ன சொல்ல வரான்டா. அப்போ இதில் நாங்கள் பட்ஜெட்டை பற்றி கதைக்கல, அது எமோஷனல் பீரியடில். பட் இதெல்லாம் முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஹார்ட் ஃபேக்ட். நாங்கள் வெதை கிட்ட நோட்டு இதிலெல்லாம் கதைக்கணும் என்ன.
அப்ப நாங்கள் எல்லாம் ஸ்டக் அவுட் பண்ணி எப்படி சிறு வியாபாரிகளுக்கு ஸ்மால் பிசினஸ் எங்கட 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 முதுகெலும்பு எங்கட எங்கட எக்கனமின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு கனடாவின் கிட்டத்தட்ட ஒரு ஆள்ல இருந்து ஆறு ஏழு பேர் உள்ள பிசினஸ் எல்லாம் மிக முக்கியமானது. அது தனிப்பட்ட ரீதியாக ஒரு ஆள் ரன் பண்றதா இருந்தாங்க, ஒரு ஆள் ஒரு கோஆபரேஷனா இருந்தாங்க, சோல் ப்ரோபரைட்டர்ஸ் இருந்தாங்க. இதில் முக்கியமானது இது சம்மந்தமான ஏதாவது ஐடியாஸ் நல்ல கருத்து எழுவனும் கூட சிவிக் ஆக்ஷனும் கூட நீங்கள் நல்ல ஐடியாஸ் இருந்தா எப்படி கணக்க டாக்ஸ் பேஸ்ட் மணியை இம்பாக்ட் பண்ணாமல் எப்படி நாங்கள் உதவி செய்யலாம். இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாம் வந்து அவர் உங்களோட ப்ராப்பர்ட்டியாக கொடுத்தே தருவாங்க, அதை நாங்கள் முனிசிபாலிட்டியை சொல்கிறோம். இதில் நீங்கள் மக்கள் என்ற டாக்ஸை கூட்டாமல் எப்படி நீங்கள் சிறு வியாபாரிகளுக்கு உதவி செய்யலாம் கேட்டு அவ்வளவுலாம் இப்படியான நல்ல கிரியேட்டிவான ஐடியாஸ் மூலம் எங்களுக்கு சிறு வியாபாரிகளுக்கு நாங்கள் எங்களால் முடிந்தது. அது பெரிய ரிலீஃப் இல்லாவிட்டாலும் சின்ன சின்ன விடயங்கள் கணக்க உதவி செய்யுமே நினைதான். மத திரேசாவை சொல்லியிருக்கிறார் சார், சிமோர் லிட்டில் ஹெட் வித் லவ் வுட் மேக் ஈச் டிஃபரன்ட். என்ன அதான் முக்கியம். பொருளாதாரமும் உளவளமும் தொடர்புடைய, அதாவது சுகாதாரம் ஆரோக்கியம் என்று சொல்லுகின்ற பொழுது பொருளாதாரத்தின் நெருக்கடிகள் என்பது உளவள ரீதியான பெரிய பாதிப்புகளை கொண்டு வருகின்ற பொழுது அது ஒரு ஆரோக்கிய சம்பந்தமான விடயமாகவும் மாறுகின்றது. அதே இந்த இந்த வேளையில் பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். சுருக்கமாக குறுகிய நேரத்துக்குள் பல்வேறு விதமான தகவல்களை எங்களுக்கு தந்திருந்தீர்கள். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்திலும் வந்து இந்த கருத்துக்களை தகவல்கள் நிகழ்ச்சி மூலமாக எடுத்து வந்ததற்கு எடுத்து செல்வதற்கு உதவியதற்கு ஒன்டாரியோ மாகாணத்தில் மார்க்கம் தோன்ஹில் பகுதியின் மாகாண பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு லோகன் கணபதி அவர்களே உங்களுக்கு நன்றி இலக்கியம். நன்றி நிரஞ்சன், நன்றி ஜனியர், எல்லாருக்கும் நன்றி வணக்கம். அபிநேர்களே, இது முத்தமிழ் எஃப்எம் 88.9 HD3 மூலமாக தமிழ் சிவிக் ஆக்ஷன் எடுத்து வந்த தகவல்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கோவிட் சம்பந்தமான தகவல்களை கேட்டிருந்தீர்கள். நீங்கள் தமிழ் சிவிக் ஆக்ஷனின் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து 48 மணி நேரங்கள் உங்களுக்கான தகவலை வழங்குவதற்காக நேரடியாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தகவல் உதவி இலக்கத்தை வைத்திருக்கிறோம். 416-221-2058 அத்தோடு தகவல்கள் .com என்ற இணையதளத்திலும் பல்வேறு விதமான தகவல்களை கோவிட் சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.